ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கப்ப இந்த பாம்பு தாயம் தாயம் இதெல்லாம் விளையாண்டுருப்போம். அன்னைக்கு வந்து ஒரு இதோட கான்சிக்வன்சஸ் இதனால் என்ன இதுன்னெலாம் நமக்கு தெரியாது. பட் நீங்கள் நல்ல ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நமக்கு அந்த விளையாட்டு வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் 12 வந்து விழுகாது, ப்ராபபிலிட்டி மாறி மாறி வரும். அப்புறம் அந்த பாம்பு தாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும், அதாவது தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் கிடைக்கும். ஒரு விளையாட்டு மூலமாக நமக்கு வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்களில். இது வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டா அவுட்டேட்டட். இப்போ வீடியோ கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை ஊட்டக்கூடிய அளவுக்கு தான் கேம்ஸ் இருக்குது, ஒழிஞ்சு பேஷன்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ, அர்ஜை தான் உருவாக்கக்கூடியது. ஸோ நிறைய கேம்ஸ் வந்து மனநலம் கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ பட் இந்த தாயம் பாம்பு தாயம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அப்படிங்கிறது சொல்ல வர்றேன். இது எதுக்கு நான் இங்கே பங்கு சந்தையில் வந்து சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம மூணு தீம் பற்றி பேசினோம். ஒன்று ஃபார்மா, ஒன்று வந்து ஃபெர்டிலைசர்ஸ், ஒன்று பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். அதில் வந்து முதல் போன ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஃபார்மாசிட்டிக்கலில் வந்து 348 ரூபாவில் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் 454 ரூபா போயிட்டு ஒரு 412 ரூபா முடிய வந்தது. நிறையா பேர் வந்து நான் சொன்னேன், வாங்கினேன், இறங்கி போச்சு அப்படிலாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் கால அவகாசம் பார்த்திங்கன்னா இந்த இறங்கின கால அவகாசம் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே தான். ஸோ ஒரு 4 மாதம் கூட பொறுக்கிறதுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை, இறங்கையில் வாங்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏற ஏற லாபம் வந்தால் எல்லாருக்கும் வச்சுக்க தான் ஆசை, எனக்கும் தான் வச்சுக்க ஆசை. இப்போ அறுசுவை உணவுங்கிறோம், எல்லாருக்கும் இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும். பட் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் பாவக்காயையும் அந்த வெந்தயத்தையும் தான் சாப்பிட்றாங்க. எவ்வளவு கசக்குதுங்கிறது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இட் ஷுட் பி எ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி அதாவது நேற்று HDFC செக்யூரிட்டிஸ் ஆல்ரெடி நம்ம RCF-ஐ அவங்க கவர் பண்ணாங்க, நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க டார்கெட் வந்து 488 ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அந்த லிங்க்கையும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே போடுறேன். அதுக்கப்புறம் நேற்று கிரெடிட் ரேட்டிங் கிடச்சிருக்கு, பிரமாதமான கிரெடிட் ரேட்டிங். அதில் வந்து அவங்க டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். பட் அதை தகுந்து நீங்களும் படிச்சுக்கலாம். பட் ஆல்ரெடி நான் என்னோடய யூடியூப் சேனலில் நேற்று நான் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து இப்போ இந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன், பாருங்கள். இதில் வந்து குறிப்பாக வந்து 100-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ் க்ராசஸ் 200-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இன் எ வீக்லி. திஸ் இஸ் அ அனதர் புல்லிஷ் சைன் டெக்னிக்கலி. ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஹூ நோஸ். இது வந்து அதே டயத்தில் இப்போ டிஸ்க்ளைமரே நான் சொல்லிடுறேன், மார்க்கெட் இருக்க நிலைமையில் இறங்கவும் செய்யலாம். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தீபாவளி டயத்தில் வெளியில் வராத நம்ம பெட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. அரண்டு போய் இருக்குது, என்ன ஆகும்னு தெரியலை. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு நாள் விற்கிறாங்க, ஒரு நாள் ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க, தெளிய வச்சு கொடுக்குறாங்க. தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு இந்த ஜனவரி இந்த 10 நாளில் அவங்க கொடுத்துருக்காங்க. அல்டர்னேட்டிவ் டேஸில் நிப்பாட்டி வச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூமெண்ட்டு இல்லை, ஸ்டாண்ட் ஸ்டில். நீ பங்கு சந்தை ஒரு 40-50 புள்ளிகள் மிக விரைவாக வாலட்டைலாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ ஏறுனா இறங்கிறதுக்கு வந்து கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தட் இஸ் விசிபிள். ஸோ அப்போ இந்த டயத்தில் நான் வந்து டெக்னிக்கலையும் பற்றி பேச விரும்புகிறேன். நிஃப்டிக்கு 100-day எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து 17,882, 200-day வந்து 17,500 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நான் வந்து எந்த ஒரு கமெண்ட்டும் எந்த பக்கம் போகுங்கிறத பற்றிலாம் பேச போகிறதில்ல, டார்கெட்டும் கொடுக்க போகிறதில்ல. இது நமக்கு தேவையில்லாத வேலை. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸ்டாக் பிக்கிங் அண்ட்
ஒரு எஜுகேட்டிங் அப்படிங்கிறதா என்னோடய கான்செப்ட். இது நான் ஏன் இதை பற்றி சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து பொறுமையாக இருந்தால் தான் காசு பண்ண முடியும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேலே போட்ட சேலையை வந்து பார்த்து எடுக்கணும், இல்லாட்டினா சேலை கிழிஞ்சிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த பொறுத்திருக்கணும், ஆவரேஜ் பண்ண கற்றுருக்கணும், இறங்க இறங்க வாங்கணும், ஏற ஏற அதே ஃபேஸ்டு மேனரில் விற்கவும் கற்றுக்கணும், அன்னைக்கு எமோஷனை கட்டுப்படுத்த கற்றுக்கணும். ஸோ ஒரே பங்கு ஒருத்தன் வந்து நம்ம அன்னைக்கு சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஒரு மாடிப்படி ஏறையில் 10 மாடிப்படிக்கு அப்புறம் ஒரு லேண்டிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஏறி போகையில் அந்த ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா ஒரு மூச்சு விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அந்த பிரேக் பங்குகளுக்கும் தேவை. ஏன்னா இது பல மனிதர்களோட எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். இத்தனை ட்ரேட் நடக்குது அப்படின்னா அத்தனை பிரெயின் அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து நீங்கள் இன்றைக்கி வால்யூமையும் நம்பர் ஆஃப் ட்ரேடையும் கணக்கு எடுக்கிறீங்க டெக்னிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ஸ்டடி, தட்ஸ் ஆல். ஓகே, சும்மா வந்து இன்றைக்கி வெறும் வால்யூம் வந்து இட்ஸ் நாட் அ நம்பர், அத்தனை பேரோட பிரெயினோட நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி இதே டயத்தில் நான் அந்த சைடஸ் வந்து என்னோடய டெக்னிக்கல் பர்சனை வந்து 600 ரூபா 620 ரூபா போகும் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு டார்கெட் 524 ரூபா, அதுக்கப்புறம் 624 ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது வந்து என்னென்னா, இந்த சார்ட் படி பார்க்க போகையில் பழைய ஹையை கூட தாண்டி போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எதுவுமே பரிந்துரை இல்லை, இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருமே இதை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பட் எல்லாமே இது வந்து ரிஸ்கி ஒன், பிகாஸ் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எந்த பொசிஷன் எடுத்தாலும் நம்மளோட தாங்கக்கூடிய சக்தியில் தான் எடுக்கணும், லாங் டேர்ம் ஆங்கிளில் தான் போகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.